வணக்கம் நம்ம இப்போது என்ன பார்க்க போகிறோம்னா எட்டாம் வகுப்பு பாட புத்தகத்தில் இயல் ஒன்று பல்துறை கல்வி என்ற பாடத்தை நம்ம பார்க்க போகிறோம் பல்துறை துறை என்பதை டிபார்ட்மெண்ட் சொல்லுவோம் இல்லையா அந்த துறையில் வந்து என்னென்ன கல்விகள் இருக்குது எப்படியெல்லாம் பயிலாம் என்பது தான் இப்பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம் இப்பாடத்தினுடைய அறிமுகம் நம்ம பார்க்கலாம் கேடில் விழுசெல்வம் கல்வி இப்போது கல்விக்கு உதாரணமாக திருவள்ளுவர் ஒரு குரலை சொல்லியிருக்காங்க என்னென்னா கேடில் விழுசெல்வம் கல்வி ஒருவருக்கு மாடலை மற்றவை இதற்கான பொருள் என்ன நம்ம பார்த்தோன்னா ஒருவருக்கு அழிவு தரக்கூடாத செல்வம் அழிவு இல்லாத செல்வம் எதுனால் கல்வி மட்டுமே ஏன்னா அந்த செல்வத்தை வந்து யாராலும் அழிக்க முடியாது எதுவும் செய்ய முடியாது என்று சொல்கிறாங்க இப்பாடத்தினுடைய மையக்கருத்து என்ன நம்ம பார்த்தோன்னா திருவிக்காவின் கல்வி சீர்திருத்த சிந்தனைகள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் முதல் கல்வியான ஏட்டுக்கல்வி இந்நாளில் ஏட்டுக்கல்வியே கல்வி என்னும் ஒரு கொள்கை எங்கு நிலவி வருகிறது ஏட்டுக்கல்வி மட்டும் கல்வி வந்து ஆகாது இந்நாளில் கல்வி என்பது பொருளன்று கிடைக்கிறது குறிப்பிட்ட பாடங்களில் நெட்டூர் செய்து தேர்வில் தேறி பட்டம் பெற்று ஒரு தொழிலில் நுழைவதற்கு கல்வி வந்து முக்கியமாக இருக்கிறது அதே போல் நாளடைவில் போக போக என்னென்னா இந்த கல்விக்கும் வாழ்க்கைக்கும் தொடர்பில்லாமல் போகிறது இது கல்வியாகுமா என்பது சொல்கிறாங்க ஏட்டுக்கல்வி மட்டுமின்றி தொழிற்கல்வி முதலனவும் கல்வியில் பார்ப்பட்டனவே என கல்வித்துறைகள் வந்து பல திறக்கப்பட்டன அதேபோல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இயல்புக்கும் பொருந்ததாக தோன்றும் அப்பொருந்திய ஒன்றில் சிறப்பு அறிவு பெறவும் பிறவற்றில் பொது அறிவு பெறவும் அவரவர் முயல்வது ஒழுங்காகும் தொழில் நோக்குடன் கல்வி பயிலுவது வேண்டாம் என்று அறிவு விளக்கத்துடன் பொருட்டு கல்வி பயிலுதல் வேண்டும் என்றாங்க என்னென்னா தொழில் நோக்க தொழில்னா நம்ம எந்த ஒரு வேலை செய்கிறோமோ அந்த வேலைக்கான கல்வி பயிலாமல் அறிவு சார்ந்த கல்வியில் பயிலுதல் வேண்டும் என்று அடுத்தது தாய்மொழி வழிக்கல்வி கல்வி பற்றி நம்ம பார்ப்போம் நாம் தமிழ் மக்கள் நாம் நமது தாய்மொழி வாயிலாக கல்வி பெற்றால் அது சிறப்பானது அது இயற்கை முறை போதிய ஓய்வும் நேரமும் வாய்ப்பும் இருப்பின் வேறு பல மொழிகளும் பயிலலாம் என்னென்னா நம்மளுக்கு எந்த ஓய்வு நேரம் கிடைக்கும் போதோ நேரம் இருக்கும் போது என்ன செய்யலான்னா பல மொழிகள் இருக்கு இல்லையா வேறு மொழிகள் இருக்கு இல்லையா அதை வந்து பயிலலாம் ஆனால் முதல் முதல் தாய்மொழி வாயிலாகவே கல்வி பயிலுதல் வேண்டும் என்றுன்றாங்க அடுத்தது தாய்நாடு என்னும் பெயர் தமிழ் மொழியை கொண்டே பிறக்கிறது அதே போல் தமிழ் வழி கல்வி பற்றி நம்ம பார்ப்போம் தமிழிலே கல்வி போதிக்க தமிழிலே போதியே கலைகளே இல்லையே சிறப்பான அறிவியல் கலைகளே இல்லையே என்று சிலர் கூக்குரல் அது அதே போல் அவரவர் தாம் கண்ட புதுமைகளை முதல் முதலில் தம் தாய்மொழியிலே எழுதுறாங்க என்னன்னா அவர் பின்னரே பல மொழிகளில் பெயர்த்து எழுதப்படுகின்றன அம்மொழி பெயர்ப்பு முறையை தமிழர் கொண்டு ஏன் தமிழ் மொழியை வளர்த்தல் கூடாது குறியீடுகளுக்கு பல மொழிகளும் கடன் வாங்குவது தமிழுக்கு இழுக்காகாது கலப்பின வளர்ச்சி உண்பது இயற்கை நுட்பம் தமிழை வளர்க்கும் முறையிலும் அளவிலும் கலப்பை கொள்வது சிறப்பானது அதேபோல தமிழ்மொழியின் அறிவு கலைகள் இல்லை என்னும் பழம்பாட்டை நிறுத்தி அக்கலைகளை தமிழில் பெயர்த்து எழுதி தாய்மொழிக்கு ஆக்க தேடுவோம் என்று புதுமை பாட்டை பாடுமாது சகோதரர்கள் கேட்டுக்கொள்கிறேன் கலைகள் யாவும் தமிழ்மொழி வழி மாணவர்க்கு அறிவுறுத்த பெரும் காலமே தமிழ்மொழி மீண்டும் அரியாசனம் ஏறும் காலமாகும் அடுத்தது காப்பிய கல்வி பற்றி நம்ம பார்க்கலாம் வாழ்விற்குரிய இன்பத்துறைகள் மகிழ்ச்சி தரக்கூடிய துறைகளில் காவிய இன்பம் ஒன்று அதேபோல நாம் தமிழர்கள் நம் பாட்டின்பத்தை நுகர வேண்டுமெனில் நாம் எங்கு செல் வேண்டும் தமிழ் இலக்கியங்களுக்கிடையே அன்றோ தமிழில் இலக்கியங்கள் பல இருக்கின்றன என்னென்னா இயற்கை ஓவியம் பத்து பாட்டு இயற்கை இன்பக்கலம் கலித்தொகை இயற்கை வாழ்வில்லம் திருக்குறள் இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் சிலப்பதிகாரமும் மணிமைகளையும் இயற்கை தவம் சிந்தாமணி இயற்கை பரிணாமம் கம்பராமாயணம் இயற்கை அன்பு பெரிய புராணம் இயற்கை இறை உள்ளம் தேவார திருவாசக திருவாய் மொழிகள் இது எல்லாமே காப்பிய கல்விகள் காப்பிய கல்வியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழ் இன்பத்தினுள் சிறந்த இன்பம் இவ்வுலகில் எதனா இருக்கா தமிழ் காப்பியங்களை படியுங்கள் இன்பம் நுகருங்கள் என்று சொல்றாங்க அடுத்தது இயற்கை கல்வி பற்றி நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் ஏடுகளை பயில்வதுடன் நில்லாது ஓய்வு நேரங்களில் இயற்கை நிலையங்களில் புகுந்து இயற்கை கழகத்தில் நின்று இயற்கை கல்வி பயில்வீர்கள் ஆனால் இயற்கையோடே வாய்ந்த நடந்த வல்லவராயிருப்பீர்கள் காடு செறிந்த ஒரு மலை மீது ஏறி ஒரு மரத்தடியில் நின்று மண்ணையும் மின்னையும் நோக்குங்கள் இயற்கை ஓவியத்தை கண்டு கண்டு மகிழுங்கள் மண் வழங்கும் பரந்த பசுமையும் வெண்மையிலும் விண் வழங்கும் நீளத்திலும் தோய்ந்து திளையுங்கள் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இயற்கையை வந்து ரசிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அருவி முழங்கும் கோயிலில் குரலும் வண்டி இசையும் மயில் அகலும் மர மலர் மணமும் தேனிமையும் தென்றல் வீசும் புலன்களுக்கு விருந்தாகும் இயற்கை அன்னையை பாருங்கள் அங்கே சூழ்ந்துள்ள செடி மரங்கள் கொடி பறவைகளையும் விலங்குகளையும் உற்றுநோக்கி சில செடி பூமியில் பறந்து சில செடிகள் எழுந்து நின்று சில கொடிகள் சுருண்டு சுருண்டு பறந்து இருப்பதற்கும் சில மரங்களுக்கு நீண்ட கிளைகள் கிளைகிற்கும் வளைந்த மூக்கும் யானைக்கும் துதிக்கும் மானிற்கும் கொம்பும் அமைந்திருப்பது என்ன காரணம் என்று சிந்திங்கள் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்த்தோன்னா இந்த செடிகள் ஏன் அப்படி இருக்கு இந்த விலங்குகளுக்கு இந்த கொம்பு ஏன் இருக்குது இந்த மரங்கள் ஏன் உயர்ந்து காணப்படுகிறது இந்த கொடிகள் ஏன் படர்ந்து இருக்குது என்று இதெல்லாம் யோசிச்சு பாருங்கள் சிந்தியுங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க இயற்கை கல்வியில் அதே போல் இசைக்கல்வி இன்றைய சூழலில் இசை பயிற்சியும் இன்றியமையாதது இசை பாட இயற்கை சிலருக்கு துணை செய்யும் சிலருக்கு வந்து துணை செய்வது கிடையாது அத்துணை பெறாதர் வந்து இசை இன்பத்தால் நுழைய பயில்வாராத பழைய தமிழர் இசைத்துறையில் நிலையை கண்ட மாந்து கூறுகிறேன் இந்த இசை கல்வியில் தமிழ் யாழையும் குழலையும் என்னவென்று சொல்வது அந்த எக ரகரங்கள் ரகரம் அப்படின்னா யாழையும் குழலையும் இல்லை வந்தால் ராழா என்ற ரகரங்கள் இருக்கு இல்லையா அந்த ரகரங்களை நினைக்கும் போதே அமிழ் அமிழ்தான் இருக்கு அதை நினைச்சாவே அந்த இசையை கேட்டாவே அமுழ்தான் இருக்குன்றாங்க கொடிய காட்டு வேழங்களையும் பானர்த்தம் யாழ் மயங்குகின்ற செய்யுமாம் அந்த பாணர்கள் இருக்காங்க இல்லையா அந்த யாழை வந்து இசைக்கும் போது என்னென்னா என்னவாக இருக்கும் அப்படின்னா ஒரு மயக்கமாக இருக்கும் ஒரு மயக்கம் செய்யும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அந்த இசையை கேட்டு அந்த யாழ் எங்கே இனி இசைப்புலவர்களின் தொகை பெருக பெருக நாடு பல வழியிலும் ஒழுங்குதல் பெறுதல் ஒருதலையாகவே அத்துறை மீது மாணாக்கர்களின் கருத்து என்றாங்க அதே போல் நாடக கல்வி பற்றி நம்ம பார்ப்போம் நாடகக் கல்வி வாழ்விற்கு வேண்டாம் என்று நான் சொல்றேன்றாங்க என்ன இடைக்காலத்துல வந்து நாடக கலையால் நிறைய தீமைகள் விளைந்த போது அதை சிலர் அழிக்க முயன்றது உண்டு இப்போது நாடக நன்னிலையில் என்பதை ஈண்டி விளக்க வேண்டும் என்பதில்லை நாடகத்திற்கு நல்வழி புத்துயிர் வழங்க வேண்டும் ஏன்னா நாடகம் வந்து தீமை அந்த சங்க காலத்துல வந்து என்னன்னா தீமை உண்டாச்சு அதனால் நாடகத்தை நல்வழிப்படுத்தி மாணாக்கரை அதன் கண் தலைப்படுமாறு செய்ய தமிழர் பெரியோர்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்று சொல்கிறாங்க அடுத்தது கடைசியாக அறிவியல் கல்வி பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த கல்வி வந்து மிகவும் முக்கியமானது என்னென்னா உலக வாழ்விற்கு மிக மிக இன்றியமையாததுன்னா அறிவியல் கல்வி மட்டுமே இப்போ அறிவுக்கலை பற்றி நம்ம பார்ப்போம் உடற்கூறு உடல் ஓம்பு முறை பூத பூத பௌதீகம் மின்சாரம் நம்மை சுற்றியுள்ள செடி கொடி பறவை விலங்கு முதலானவற்றில் கோலியக்க கணிதம் அகத்தினை முதலின வேண்டும் இந்நாளில் இவைகளை பற்றி பொது அறிவாதல் பெற்றே தீரல் வேண்டும் புற உலக ஆராய்ச்சிக்கு அறிவியல் வந்து மிகவும் முக்கியமானது ஒன்றுன்னு சொல்கிறாங்க நாம் இந்நாளில் உறுதி பெறல் அரிது இக்கால உலகத்தோடு உறவு கொள்வதற்கும் அறிவியல் வந்து தேவை ஏனா அதில் அறிவியல் என்னும் அறிவுக்கலை இளைஞர்களுக்கு பரவ வேண்டும் இப்போ இந்த சூழ்நிலையில் வந்து அறி அறிவியல் கல்வி தான் இந்த உலகத்தையே என்னென்னா உயர்த்தி கொண்டு இருக்கு நம்ம சொல்லலாம் நூல்வெளி பற்றி நம்ம பார்ப்போம் திருவிக்கா என்னும் அனைவராலும் குறிப்பிடப்படும் திருவாரூர் விருதாச்சலம் கல்யாணசுந்தரனார் சுந்தரனார் அரசியல் சமுதாயம் சமயம் தொழிலாளர் நலன் என பல துறைகள் வந்து ஈடுபாடு கொண்டவர் சிறந்த மேடை பேச்சாளர் தென்றல் என்னும் அழைக்கப்படுகிறார் இவர் மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் பின்னின் பெருமை தமிழ் சோலை பொதுமை வேட்டல் முருகன் அல்லது அழகு உள்ளிட்ட பல நூல்களையும் எழுதியிருக்கிறார் இந்த பாடத்தில் வந்து திருவிக்காவின் கல்வி சித்த சிந்தனைகள் பற்றி நம்ம பார்ப்போம் கல்வி வந்து நம்மளுக்கு எப்படி முக்கியமானது நம்மளுக்கு இந்த பாடத்தில் வந்து தெரிஞ்சிருப்போம் நன்றி